நான் உங்கள் உமா. இது வரைக்கும் நம்ம அளவியல் மென்சுரேஷன் டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 10 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த 10 வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அளவியல் மென்சுரேஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். அப்போ தான் அதோட கான்செப்டும் தொடர்ச்சியும் உங்களுக்கு தெளிவாக புரியும், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 9th புக்கில் இருக்க சாப்டர் 7 இருக்க கனச்செவகம் மற்றும் கனச்சதுரம் இருக்கு இல்லையா, அதோட புறப்பரப்பு அதுக்கப்புறம் பக்கப்பரப்பு இது ரெண்டையும் பார்த்தோம், ஓகேங்களா. இன்னைக்கு கிளாஸில் கனச்செவகம் கனச்சதுரம் இது ரெண்டோட கன அளவு பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இதோட கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரியும், ஓகேங்களா. ஸோ கனச்செவகம் மற்றும் கனச்சதுரத்தின் கன அளவு, கன அளவு அப்படின்னா வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு அதுக்கப்புறம் கியூப் இது ரெண்டோட கன அளவு தான் பார்க்க போகிறோம். ஸோ கன அளவுன்னு கொடுத்தாலும் சரி கொள்ளளவுன்னு கொடுத்தாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான், ஓகேங்களா. ஸோ கன அளவு கொள்ளளவு எப்படி வேணால் கொடுக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். எப்படி இருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கன அளவு அப்படின்னா ஒரு 3D எந்த ஒரு 3D ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி அதோட கன அளவு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, புறவெளியில் அது எவ்வளோ இடத்த அடைச்சிட்ருக்கோ அதுக்கு அதுதான் வந்து கன அளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேங்களா. அதாவது என்ன அப்படின்னா அடிப்பக்க பரப்பு, அடிப்பக்கம் இருக்கு இல்லையா, எந்த ஒரு 3D ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அதோட அடிப்பக்கம் அதுக்கப்புறம் இன்டூ உயரம் இதை ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அதோட கன அளவு கிடைச்சிடும், ஓகேங்களா. புறவெளியில் அது எவ்வளோ இடத்த அடைச்சிட்ருக்கோ அதுக்கு பேர் தான் வந்து கன அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கனச்செவ்வகத்தோட கன அளவு பார்க்கலாம் பாருங்கள். இப்படி ஒரு கனச்செவ்வகம் இருக்கா, ஸோ அடிப்பக்க பரப்புனா என்ன அர்த்தம், இங்கே இருக்கு இல்லையா இதுதான் அடிப்பக்கம், இதை வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் செவ்வகம்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ கீழே இருக்கிறதும் செவ்வகம் தான், ஒவ்வொரு பக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செவ்வகமாக தான் இருக்கும். ஸோ அடிப்பக்கம் எடுத்துக்கலாம், இது வந்து அடிப்பக்கம். நமக்கு என்ன வேணும், அடிப்பக்க பரப்பு வேணும். ஸோ இது என்ன வரும், இது எல்லு இது பி, ஓகேங்களா. நீளம் எல்லு அகலம் பி, இதோட பரப்பு என்னவா இருக்கும், செவ்வகத்தோட பரப்பு பார்த்தீங்க அப்படின்னா நீளம் இன்டு அகலம், ஓகேங்களா. அப்போ அடிப்பக்க பரப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, எல் இன்டூ பி. இது கூட நம்ம உயரத்தை பெருக்கிக்கணும், இந்த இடத்துல உயரம்னா என்ன, இந்த இதுதான் உயரம் இல்லையா. ஸோ உயரம் வந்து ஹெச், அப்போ இது கூட நம்ம ஹெச்சை பெருக்கணும் அப்படின்னா அதுதான் வந்து கன அளவு, இதோட கன செவ்வகத்தோட கன அளவு எல் இன்டூ பி இன்டூ ஹெச், ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கன செவ்வகம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீளம் அகலம் உயரம் இதை மூணையும் அப்படியே பெருக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து கன செவ்வகத்தோட கன அளவு, ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், நீங்கள் வந்து சம் போடும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் கனச்சதுரத்தின் கன அளவு. ஸோ கனச்செவ்வகத்துக்கு நான் சொல்லிட்டேன் இல்லையா நீளம் அகலம் உயரம்னு சொல்லிட்டு, கனச்சதுரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமுமே சமந்தான் இல்லையா. அப்போ நீளம்னாலும் ஏ தான், ஓகேங்களா. அகலம்னாலும் ஏதான், உயரம்னாலும் ஏதான், அப்போ எல்லாமே நமக்கு ஏதான். இப்போ எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்சா, நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம், அப்போ ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ எல்லாத்துக்குமே ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஏ கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஏ கியூப் தான் பார்த்தீங்க அப்படின்னா கனச்சதுரத்தோட கன அளவு, ஓகேங்களா. கன அலகுகள்னு வரும், ஓகேங்களா. ஸோ கன செவ்வகம் பார்த்தீங்க அப்படின்னா நீளம் அகலம் உயரம் இதை மூணையும் பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு வந்து கன அளவு கிடைச்சிரும். கனச்சதுரத்தோட கன அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஏ கியூப், ஓகேங்களா. பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஞாபகத்துக்கிறீங்கன்னா ஈஸியாக போட்டுக்கலாம். எப்பயுமே சம் போடும்போது ஒன்றை ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க, அதோட அலகு எல்லாமே சேமாக இருக்கான்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. மீட்டரில் கொடுத்தாங்கன்னா எல்லாமே மீட்டரில் இருக்கா, சென்டிமீட்டரில் கொடுத்தாங்கன்னா எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கா, இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஒரே அழகாக இருந்தால் தான் சம் போடணும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே 120 மில்லிமீட்டர் 10 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் இதே அளவுகள் கொண்ட 10 கனச்செவ்வகங்களின் கன அளவை காங்க. ஸோ இதை தான் சொன்னேன், ஓகேங்களா. எல்லா அலகுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாவே இருக்கணும், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டராகவே இருக்கணும். வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை சென்டிமீட்டராகவோ இல்லைனா மில்லிமீட்டராகவோ மாற்றி தான் நம்ம போட்டுக்கணும், ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டரில் இருக்குது, 1 மட்டும் மில்லிமீட்டரில் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். அப்போது இந்த இடத்துல 120 மில்லிமீட்டர்னு இருக்கா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சென்டிமீட்டரில் ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 120 டிவைடட் பை 10 அடிச்சனா என்ன கிடைக்கும், 12 சென்டிமீட்டர். ஸோ 10 டிவைட் பண்ணும்போது அது என்னவோ ஆயிடுது, மில்லிமீட்டர் சென்டிமீட்டராக மாறிடுது, ஓகேங்களா. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், 1 சென்டிமீட்டருக்கு எத்தனை மில்லிமீட்டர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஓகே, இது பார்த்தீங்கன்னா என்னது,
நீளம் அதாவது எல், ஓகேங்களா? ஸோ எல் பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர், பி பார்த்தீங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர், ஹெச் பார்த்தீங்க அப்படின்னா 8 சென்டிமீட்டர். நம்ம என்ன பண்ணணும், கன அளவுனாலே 3 பெருக்கணும். அப்போ எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் 12 × 10 × 8 என்னாகும்? ஸோ இதை ரெண்டையும் பெருக்கிட்டோம் நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 12 × 8 96 கிடைக்கும். ஸோ 96 × 10 960 கிடைக்கும். இது என்னவாயிரும், சென்டிமீட்டர் கியூப், ஓகேங்களா? ஸோ புறப்பரப்பு மொத்த பரப்புக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர்னு போட்டிருப்போம், ஓகேங்களா? ஸோ பரப்பளவுனாலே ஸ்கொயரில் தான் போடணும். கன அளவு அப்படின்னாலே நம்ம என்ன போட்டுக்கணும், கன அலகுகள், அதாவது கன சென்டிமீட்டர், அப்படி இல்லை அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப்னு போடணும். ஸோ மறந்துடக்கூடாது, ஏன்னா 3 நம்ம பெருக்கிறோம், எல்பிஹெச்னு 3 நம்ம பெருக்கிறோம். ஸோ இதுக்கு என்ன வரும், கண்டிப்பாக வந்து சென்டிமீட்டர் கியூப்னு தான் போடணும், அப்படி இல்லைனா கன சென்டிமீட்டர்னு போடலாம், ஓகேங்களா? ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன செவ்வகத்தோடது தான். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 10 இதே மாதிரி அளவு இருக்கா, 10 கன செவ்வகத்தோட கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணிக்கணும், நம்ம இந்த 960 கூட நம்ம 10 பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 10 கன செவ்வகத்தோட கன அளவு கிடைச்சிரும், ஓகேங்களா? ஸோ என்ன கிடைக்கும், 9600 சென்டிமீட்டர் கியூப், ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். ஒன்று கண்டுபிடிச்சதோட நம்ம டிக் அடிக்கக்கூடாது, ஆப்ஷனில் ரெண்டையுமே தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்க, 10 கன செவ்வகம் கேட்குறாங்க. ஒன்று கேட்டாங்கன்னா இது ஆன்சர், 10 கேட்டாங்கன்னா இது ஆன்சர், புரியுதுங்களா? இப்போ நம்ம அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கன செவ்வகத்தின் நீளம் அகலம் மற்றும் உயரங்களின் விகிதம் 7:5:2 எங்க, அதன் கன அளவு 35840 சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் பக்க அளவுகளை காண்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, விகிதத்தில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ விகிதத்தில் கொடுத்து கன அளவு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதோட பக்க அளவுகள், அதாவது நீளம் அகலம் உயரம் இருக்கு இல்லையா, அதோட அளவுகளை நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? ஸோ விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் பார்த்தீங்க அப்படின்னா 3 விகிதம் கொடுத்துருப்பாங்க, அதோட கூடுதலோ இல்லை பெருக்கற்பலனோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இருந்ததுன்னா நம்ம அந்த நம்பரை எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா, அந்த விகிதம் வேல்யூஸ் இருக்கு இல்லையோ அது கூட எக்ஸால பெருக்கி நம்ம அந்த நம்பர்னு எடுத்துப்போம், ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ எப்படிங்கிறத தெளிவாக கவனிங்க. பாருங்க, நீளம் அகலம் உயரம், ஓகேங்களா? ஸோ இது 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ என்ன, 7:5:2. ஸோ மாற்றி எடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு என்னவோ அதுதான் ஃபஸ்ட்டுக்கு உண்டானது, செகண்ட் என்னவோ அதுதான் செகண்டு, தேர்ட் என்னவோ அதுதான் தேர்ட். அப்போது 7 நீளம், 5 அகலம், 2 உயரம். நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒவ்வொன்று கூடையும் எக்ஸை பெருக்கி அதுதான் அந்த நம்பர், அதுதான் அந்த வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ நீளங்கிறது வந்து 7x, அகலங்கிறது 5x, உயரங்கிறது 2x. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்ததால் இதை நான் வந்து சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அளவுகளை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அதோட கன அளவு, கன அளவுன்னா என்ன, வி ஈக்குவல் டு 35840 சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன அளவுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம நீளம் அகலம் உயரம் இந்த 3 பெருக்குவோம் இல்லையா, இதை 3 பெருக்குனா தான் நமக்கு என்ன கிடைக்கும், 35840 கிடைக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நான் இந்த வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அது கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பாருங்கள், எல்லுக்கு பதிலாக 7x, பிக்கு பதிலாக 5x, ஹெச்சுக்கு பதிலாக 2x ஈக்குவல் டு 35840. ஸோ இதெல்லாமே பெருக்குங்க, எக்ஸை 3 பெருக்குனா எக்ஸ் கியூபு, 7×35, 35×2 70 கிடைக்கும், ஈக்குவல் டு 35840. ஸோ எக்ஸ் கியூப் மட்டும் வச்சுக்கலாம், இந்த 70 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் நாங்கள் டிவைடட் பையில் வரப்போ 35840 / 70, 0 கேன்சல் ஆயிரும், 7 அடித்தா 5 × 7 = 35, 7 × 7 = 14. அப்போ எக்ஸ் கியூப் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 512 கிடச்சிருக்கு, ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும், இதை கியூபாக எந்த வேல்யூஸோட கியூப் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ எந்த கியூப் வரும் அப்படின்னா 8 வரும், ஓகேங்களா? ஸோ எக்ஸ் கியூப் வேல்யூ என்ன கிடைக்கும், 8³ கிடைக்கும். ஸோ 8×8 = 64, 64×8 என்ன வருதுன்னு பாருங்கள், 32 × 3 = 48, 51. ஸோ 512, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கியூபு கியூபு கேன்சல் ஆகிரும், எக்ஸ் ஈக்குவல் டு 8 கிடச்சிருச்சு, ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து இது வந்து எதோட கியூப் அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், வேகமாக வந்து டானா வகுத்தல் போட்டுக்கணும், ஓகேங்களா? ஸோ டானா வகுத்தல் போட்டு என்ன பண்ணுவோம், நம்ம சின்ன நம்பர்லேருந்து போட்டு வருமா, 2, 4 இந்த மாதிரி போடும்போது, இப்போ 2 போடுறேன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து 3 இருக்கிறத நான் 1 எடுத்துக்கணும்,
பாருங்கள் போடுறேன் பாருங்கள். ரெண்டால் போட்டேன்னா இது என்ன ஆகும், ரெண்டு அஞ்சு ஆறு, மறுபடியும் ரெண்டால் போட்டால் ஒன்று ரெண்டு எட்டு, மறுபடியும் ரெண்டால் போட்டால் நாலு ஆறு நாலு, மறுபடியும் ரெண்டால் போட்டால் மூணு ரெண்டு, மறுபடியும் ரெண்டால் போட்டால் ஒன்று ஆறு, ரெண்டால் போட்டால் எட்டு, ரெண்டால் போட்டால் நாலு, ரெண்டால் போட்டால் ரெண்டு. ஸோ கிடைக்குதுங்களா, இங்கே பாருங்கள் மூணு மூணு டைம் கிடைக்குது இல்லையா, அதை வந்து என்ன பண்ணிக்கணும், ஒரு டைம் தான் எழுதணும். ஸோ இதுக்கு ஒரு டைம், இதுக்கு ஒரு டைம், இதுக்கு ஒரு டைம் என்ன கிடைக்கும், எட்டுன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ 512 எட்டு கியூப் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் எடுத்து எழுதிக்கணும். பாருங்கள் இப்போ வந்து இது என்னாச்சு, எக்ஸ் ஈக்குவல் டு எட்டுன்னு கிடச்சிருச்சு. ஆனால் நமக்கு என்ன வேணும், அதோட பக்க அளவுகள் வேணும். ஸோ என்ன பண்ணிக்கணும், இது இங்கே ஒவ்வொன்று கூடியும் நம்ம எக்ஸுக்கு பதிலாக எட்டுன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். பாருங்கள் இதுக்கு 7 × 8 என்ன வரும், 8 × 7 = 56. அப்போ 56 சென்டிமீட்டர். இப்போ இதுக்கு போடணும்னா 5 × 8 ஸோ 40 சென்டிமீட்டர், 2 × 8 ஸோ 16 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். புரியுதுங்களா. ஓகே அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். ஒரு மீன் தொட்டியானது 3.8 மீட்டர் × 2.5 மீட்டர் × 1.6 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மீன் தொட்டி இந்த மாதிரி இருக்கான். ஓகேங்களா. அதோட அளவு என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இந்த மாதிரி பெருக்கல்ல கொடுத்தா நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து இது எல், இது பி, இது ஹெச் அப்படின்னு சொன்னேன் கரெக்டா. ஸோ எல் என்ன, 3.8. அகலம் பார்த்தீங்க அப்படின்னா மீன் தொட்டி எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும் இல்லையா. ஸோ இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 2.5, உயரம் பார்த்தீங்கன்னா 1.6 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும். ஸோ கன அளவா இல்லை வந்து புறப்பரப்பா மொத்தப்பரப்பா எதுவுமே கேட்கல. ஸோ எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும்னா என்ன அர்த்தம், இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா. ஸோ உள்ளே நிரப்புறதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே அது வந்து கன அளவு தான். ஓகேங்களா. அது வந்து எவ்வளோ அடைத்து அடைச்சிக்கும் அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ உள்ளே எந்த அளவுக்கு நம்ம வந்து திங்ஸை வைக்கணும் அப்படின்னு கேட்டாலே அதுக்கு அது என்ன கண்டுபிடிக்கணும், கன அளவு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு கன அளவு கண்டுபிடிக்கணும். கன அளவுனா என்ன, L × B × H. அவங்களே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஒரே அளவு தான். என்ன பண்ணிக்கலாம், அப்படியே பெருக்கிக்கலாம். 3.8, 2.5, 1.6. ஸோ இதை ரெண்டையும் பெருக்கிக்கலாம், அதுக்கப்புறம் அது கூட பெருக்கிக்கலாம். பாருங்கள் புள்ளியை விட்டுட்டு முதல்ல பெருக்குங்க, என்ன வரும், 8 × 5 = 40, 15 = 19, 16 + 1 = 7, 0 = 15 9 × 16. கடைசியாக புள்ளியை சேர்த்திக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வரும், 0 விட்டுலாம், அதுக்கப்புறம் கடைசியாக சேர்த்திக்கலாம். 6 × 30 = 3, 9 × 54 = 57, 5 = 9, 0 = 12 × 1 = 10, 15. இங்கே ஒரு 0 வரணும், அப்போ இங்கே ஒரு 0 சேர்த்திக்கலாம். இப்போ புள்ளி 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். பாருங்கள் 1, 2, 3. ஸோ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா, என்ன பண்ணிக்கணும், கடைசியில் இருந்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். பாருங்கள் 1, 2, 3. அப்போ என்ன கிடைக்குது, 15.2 m³. ஸோ இவ்வளோ தண்ணி அந்த தொட்டியில் நிரம்பும். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 15.2 m³ கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. நமக்கு கிடைச்சது மீட்டர் கியூப், ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது லிட்டர். ஓகேங்களா. ஸோ இந்த இதையே அப்படியே கொண்டு போய் ஆன்சராக போடக்கூடாது, 15.2 லிட்டர்னு போடக்கூடாது, இது வந்து மீட்டர் கியூப். ஓகேங்களா. ஸோ 1 m³ = 1000 லிட்டர். ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1 m³ = 1000 லிட்டர். ஸோ என்ன பண்ணிக்கணும், நம்ம கிடச்சிருக்க வேல்யூவை 1000 பெருக்கினா தான் நமக்கு வந்து லிட்டராக மாறும். அப்போது 15.2 × 1000. ஸோ புள்ளியை விட்டுட்டு ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் புள்ளி வச்சுக்கலாம். பாருங்கள் 152, 1000 பெருக்கணும்னா என்ன பண்ணணும், 3 0 சேர்த்திக்கணும். ஓகேங்களா. ஸோ புள்ளி பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்தானம் தள்ளி தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், கடைசியிலேருந்து 1 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வைங்க. ஸோ என்ன இருக்குது இப்போது, புள்ளிக்கு அப்புறம் வெறும் 0 1 0 தான் இருக்கா. அப்போ அதை விட்டுடலாம். விட்டுட்டு என்ன கிடைக்கும் நமக்கு, 15.200 லிட்டர்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ மீட்டர் கியூபில் கிடைச்சதுன்னா நம்ம 1000 பெருக்கினா தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா லிட்டரில் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா. இதுவே வந்து சென்டிமீட்டர் கியூபில் இருந்தது அப்படின்னா 1000
சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு ஒரு லிட்டர். நமக்கு வந்து சென்டிமீட்டரில் வேல்யூஸ் கொடுத்துட்டு கன அளவு கேட்டு லிட்டரில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 1000 சென்டிமீட்டர் கியூப் தான் ஒரு லிட்டர். அப்போ என்ன பண்ணிக்கணும், கிடச்சிருக்க வேல்யூவை 1000 டிவைட் பண்ணிட்டால் தான் நமக்கு லிட்டராக கிடைக்கும். ஓகேங்களா, மீட்டர் அப்படின்னா 1000 பெருக்கணும், சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னா 1000 நம்ம வகுக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க லிட்டரில் கேட்டாங்கன்னா கம்பல்சரியாக நம்ம லிட்டரில் தான் ஆன்சர் போடணும். ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். இனிப்புகள் வைக்கும் ஒரு பெட்டியானது 22 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது. இதனை 1 மீட்டர் × 88 சென்டிமீட்டர், 63 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு அட்டை பெட்டியில் எத்தனை அடுக்கலாம்? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்வீட் பாக்ஸோட அளவு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம், இது எல், இது பி, இது ஹெச். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டை பெட்டியோட அளவு கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இது எல், இது பி, இது ஹெச். ஸோ அந்த ஸ்வீட் பாக்ஸாக அந்த அட்டை பெட்டிக்குள்ளே எத்தனை அடுக்க முடியும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டை பொட்டி இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா, இந்த ஸ்வீட் பாக்ஸ் இருக்கா, ஸோ ஸ்வீட் பாக்ஸை இப்படி தான் அடுக்குவோம் இல்லையா. ஸோ எத்தனை அடுக்க முடியும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ உள்ளே எத்தனை நம்மளால் அடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணிக்கணும், அதோட கன அளவு தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த அடைச்சிருக்க பரப்பு தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கம்பல்சரியாக கன அளவு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ கன அளவுன்னா என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள், இது வந்து அட்டை பெட்டியோடது. ஸோ அட்டை பெட்டி தான் பெருசு, கரெக்டாக அட்டை பெட்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா பெருசு. அதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஸ்வீட் பாக்ஸை வைக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணிக்கணும், அட்டை பெட்டியோட கன அளவையும் அதுக்கப்புறம் ஸ்வீட் பாக்ஸோட கன அளவையும் கண்டுபிடிச்சி, ஓகேங்களா, அட்டை பெட்டியோட மேலே வச்சு, ஓகேங்களா, அட்டை பெட்டியோட கன அளவு டிவைடட் பை ஸ்வீட் பாக்ஸோட கன அளவு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும், எத்தனை வந்து நம்ம அடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஓகே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், ஸ்வீட் பாக்ஸோடது கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், இனிப்பு பெட்டியின் கன அளவு. ஸோ இந்த மாதிரி எல்பிஹெச்னாலே அது என்ன, கன செவ்வகம் தான். ஓகேங்களா, அப்படியே பெருக்கிக்கலாமா பாருங்கள், 22, 18, 10. ஸோ பெருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எல்லா அலகும் சேமாக இருக்கான்னு பாருங்கள், எல்லாமே சென்டிமீட்டர் தான். அப்போ பெருக்கிக்கலாமா பாருங்கள், என்ன வரும், 22 × 18, 8 × 16 மீதி 1, 8 × 16 = 17, 2 × 2 6 × 9 = 3. ஸோ 3960 கிடைக்கும், 396 × 10 3960. இது பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப். இது வந்து அந்த ஸ்வீட் பாக்ஸோடது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அட்டை பெட்டியோடது கண்டுபிடிக்கணும். பாருங்கள், அட்டை பெட்டியின் கன அளவு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் கியூப்பில் தான் கண்டுபிடிச்சிருக்குமா, அப்போ இதோடதும் சென்டிமீட்டரில் போட்டால் தான் நம்ம டிவைட் பண்ணும்போது ஒரே அழகாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணணும், இதில் எல்பிஹெச் 1 மீட்டர்னு இருக்குது, மற்றது எல்லாமே சென்டிமீட்டர், அது மட்டும் என்ன இருக்குது 1 மீட்டரில் இருக்குது. அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 100 சென்டிமீட்டர் = 1 மீட்டர். அப்போ 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். அப்போ என்ன பண்ணிக்கணும், இதை நம்ம 100 பெருக்கிக்கணும். ஓகேங்களா, அப்போ 100 சென்டிமீட்டர் × 88 சென்டிமீட்டர் × 63 சென்டிமீட்டர். இந்த இடத்துல 1 இருக்குதால நம்ம 100 போட்டாச்சு, இதுவே வேறு நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பரை 100 பெருக்கிட்டு தான் போடணும். ஸோ 1 மீட்டரை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 1 × 100 சென்டிமீட்டர்னு போட்டோம், அதனால தான் இது 100 சென்டிமீட்டர் ஆச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல 100 நான் போட்டுட்டு. ஓகேங்களா, ஸோ 88 × 63 பெருக்கலாமா, 8 × 24 = 2, 8 × 24 = 26, 6 × 48 = 52, 4 × 10 = 14, 5 × 5 அப்போது 5 × 5 = 4, 4 இந்த இடத்துல 100 பெருக்கணும், என்ன பண்ணிக்கணும், 2 0 சேர்த்துக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா, எல்லாமே நம்ம சென்டிமீட்டராக மாற்றியாச்சு, அப்போ சென்டிமீட்டர் கியூப். நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த அட்டை பெட்டியோட கன அளவு டிவைடட் பை இனிப்பு பெட்டியோட கன அளவை போட்டுக்கணும். ஸோ பெரிய பெரிய கனச்செவகம் இருக்கு இல்லையா, அதோட கன அளவை மேலேயும் சின்ன கனச்செவகத்தோட கன அளவை கீழேயும் போட்டு டிவைட் பண்ணி போட்டால் தான் நமக்கு எத்தனை பெட்டி அதில் வந்து, ஓகேங்களா, எத்தனை இனிப்பு பெட்டியாக அடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடச்சிருக்கு, கிடச்சிருக்க வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதிட்டு டிவைடட் பை 3960. இப்போ இதை அடித்து போட்டால் நமக்கு ஆன்சர் பாருங்கள், நம்ம 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 11 ரெண்டுமே டிவைட் ஆகும், அடிச்சுக்கலாமா, 3 11 = 33, 6 11
அறுபத்தி ஆறு. இதை அடிச்சு அப்படின்னா 5 0 4 0. இப்போ இதை நாலால் அடிக்கலாம், 9 டைம் கிடைக்குமா? நாலால் அடித்தா இதை இதை நாலால் அடித்தோன்னா ஒரு நாள் 4, 2 4 8, மீதி 2, 6 4 24, 0. ஓகேங்களா? ஸோ இப்போ 9 அடிக்கலாம். அடிச்ச அப்படின்னா எத்தனை டைம் கிடைக்கும்? 9 9, மீதி 3, 4 9 36, 0. அப்போது 140 பெட்டிகளை பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்டை பெட்டிக்குள்ளே அடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ பெரிய கனச்செவ்வகம், பெரிய அட்டைப்பட்டி கொடுத்துட்டு சின்ன அட்டைப்பட்டி எத்தனை நிரப்ப முடியும்னு கேட்டாங்க அப்படின்னா, பெருசை கண்டுபிடிச்சி சின்னதையும் கன அளவு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பெரிய பெட்டியோட கன அளவுலேருந்து சின்ன பெட்டியோட கன அளவை டிவைட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி மேலே வந்து பெருசோடது போட்டு கீழே சின்னதோடது போட்டு டிவைட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக எத்தனை பெட்டிகள் அடுக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 10 கியூப் அப்படின்னா 3 0 போடணும்னு அர்த்தம். அதாவது 10 × 10 × 10 மூணு டைம் 10 பெருக்கணும்னு அர்த்தம். ஸோ நமக்கு 1000 கிடைக்கும். ஓகேங்களா? 1000 சென்டிமீட்டர் கியூப் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கன சதுரத்தோட இந்த கனச்சதுரத்தோட கன அளவு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான், கனச்சதுரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு கனச்சதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நீர் தொட்டி, கனச்சதுர வடிவில் இருக்க நீர் தொட்டியோட கன அளவு பார்த்தீங்க அப்படின்னா 64,000 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளம், அதாவது ஏ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, நீளத்தை மீட்டரில் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு இந்த லிட்டரை மீட்டர் கியூபாக மாற்றிக்கணும். ஏன் மீட்டர் கியூபாக மாற்றணும்? ஏன்னா இது கன அளவு, நமக்கு வந்து மீட்டர் கியூபில் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கன அளவை ஃபஸ்ட்டு லிட்டர்லேருந்து மீட்டர் கியூபாக மாற்றினதுக்கு அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், 1000 லிட்டர் = 1 மீட்டர் கியூப். ஓகேங்களா? நமக்கு என்ன வேணும், இந்த இடத்துல லிட்டர்னு இருக்கா? ஸோ நமக்கு மீட்டர் கியூபில் வேணும் அப்படின்னா நம்ம இந்த லிட்டரை 1000 டிவைட் பண்ணிக்கணும். அப்போ 64,000 / 1000 போட்டோம் அப்படின்னா 3 0 3 0 கேன்சல் ஆகி 64 மீட்டர் கியூப்னு கிடைக்கும். ஓகேங்களா? நமக்கு மீட்டரில் கிடச்சிட்டு லிட்டரில் கேட்டாங்கன்னா 1000 பெருக்கணும், லிட்டரில் கொடுத்து மீட்டர் கியூபில் மாற்றணும் அப்படின்னா 1000 டிவைட் பண்ணணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா 1000 லிட்டர் தான் 1 மீட்டர். நமக்கு வந்து இந்த 64,000 லிட்டர்னா என்ன அர்த்தம், 1000 டிவைட் பண்ணோன்னா நமக்கு மீட்டர் கியூபில் கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ வால்யூம், அதாவது கனச்சதுரத்தோட கன அளவு தான் வந்து இந்த வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கனச்சதுரத்தோட கன அளவுனா என்ன, a³ = 64. ஸோ 64 ஏதோ ஒரு நம்பரோட கியூபாக எழுதிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி எழுதலாம், 4 கியூப்னு எழுதலாம். 4 16 16 = 64. ஸோ கியூபும் கியூபும் கேன்சல் ஆயிரும், மீதி என்ன கிடைக்கும், a = 4 மீட்டர்னு கிடைக்கும். ஏன்னா 64 மீட்டர் கியூப், அதுலேருந்து நம்ம பக்கம் வேல்யூ கொண்டு வரோம் அப்படின்னா 4 மீட்டர்னு ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கனச்சதுரம் அப்படின்னா கன அளவு வந்து a³. ஓகேங்களா? புரியுதுங்களா? பாருங்க, உலோகத்தாலான ஒரு கனச்சதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர், அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 16 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கனச்செவ்வகம் உருவாக்கப்படுகிறது. அந்த கனச்செவ்வகத்தின் உயரத்தை காண்க. ஸோ என்ன சொல்றாங்க, உலோகத்தாலான ஒரு கனச்சதுரத்தை உருக்கி, ஓகேங்களா, கனச்செவ்வகமா மாத்துறாங்க. ஓகேங்களா? அதோட அளவு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கனச்சதுரத்துக்கு பக்க அளவு இருந்தாலே போதும். கனச்செவ்வகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீளம் அகலம் உயரம் இருக்கணும். இந்த இடத்துல நீளம் அகலத்தை கொடுத்துட்டு உயரம் நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கனச்சதுரத்தை உருக்கி தான் வந்து கனச்செவ்வகம் செய்யறதால ரெண்டோட கன அளவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கனச்சதுரத்தின் கன அளவும் கனச்செவ்வகத்தின் கன அளவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இதில்
ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கனச்சதுரத்தோட கன அளவுனால் என்ன, ஏ க்யூ, பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம். ஸோ பக்கத்தை நம்ம 3 டைம் பெருக்கணும், ஈக்குவல் டு கனச்செவ்வகத்தோட கன அளவு பார்த்தீங்க அப்படின்னா நீளம் அகலம் உயரம், இந்த 3ஐயும் பெருக்கணும். நீளம் பார்த்தீங்கன்னா 18, அகலம் பார்த்தீங்கன்னா 16, எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை கிடையாது, உயரம் நமக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், அப்படியே அடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பெருக்கிக்கலாம். நமக்கு ஹெச் மட்டும் வேணுமா, இந்த வேல்யூஸ் அப்படியே ஈக்குவேஷன் க்ரஸ் பண்ணால் என்ன ஆகும், மல்டிப்ளைல இருக்கிறது டிவைடட் பைல வந்துடும். அப்போது 12 × 12 × 12 18 × 16 கிடைக்கும், ஓகேங்களா. ஓகே, இப்போ 4 அடித்தா இது 3, இதை 4 அடித்தா 4, மறுபடியும் 4 அடித்தா இது 3 கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ 3 அடித்தா இது எத்தனை டைம் கிடைக்கும், 6 × 18, மறுபடியும் 3 அடித்தா இது 2 கிடைக்கும். ஸோ 2 அடித்தா இது 6 கிடைக்கும். அப்போ ஹெச் ஈக்குவல் டு எல்லாமே அடிபட்டு வெறும் 6 மட்டும்தான் இருக்குது. அப்போ 6 சென்டிமீட்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினோட ஆன்சர், ஓகேங்களா. ஸோ கனச்சதுரத்தை உருக்கி கனச்செவ்வகம் செய்கிறதால ரெண்டு கன அளவும் ஈக்குவல். ஸோ கனச்செவ்வகத்தோட கனச்சதுரத்தோட கன அளவு ஈக்குவல் டு கனச்செவ்வகத்தோட கன அளவு, ஓகேங்களா. ஸோ எந்த வேல்யூ கொடுத்துட்டு எல்லா வேல்யூஸும் கொடுத்துட்டு ஏதோ ஒரு வேல்யூஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கும், ஓகேங்களா. ஃபஸ்ட் பார்க்கலாம் பாருங்க, ஒரு தீப்பெட்டியின் அளவுகள் 6 சென்டிமீட்டர் × 3.5 சென்டிமீட்டர் × 2.5 சென்டிமீட்டர் என உள்ளது. இதே அளவுகளை உடைய 12 தீப்பெட்டிகள் கொண்ட ஒரு கட்டின் கன அளவை காண்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தீப்பெட்டியோட அளவு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இன்ட்டு போட்டு கொடுத்தாங்கன்னா என்ன சொன்னேன், இது நீளம், இது அகலம், இது உயரம், இதை 3ஐயும் பெருக்கணும் அப்படின்னா ஒரு தீப்பெட்டியோட கன அளவு கிடைச்சிரும். ஆனால் இங்கே கேட்குறது என்ன, 12 தீப்பெட்டிகள் கொண்ட ஒரு கட்டின் கன அளவு அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்றை கண்டுபிடிச்சிட்டு அதை 12 பெருக்கினா போதும், ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும். பாருங்கள் இப்போ ஒரு தீப்பெட்டியோட கன அளவு பார்ப்போம். பாருங்கள் 6 × 3.5 × 2.5 எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை கிடையாது, அப்படியே பெருக்கிக்கலாம், ஓகேங்களா. ஸோ 3.5 × 2.5 என்ன பண்ணிக்கலாம், புள்ளியை விட்டுட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் புள்ளி வச்சுக்கலாம். பாருங்கள் 35 × 25 5 × 25 மீதி 2, 5 × 17 10 × 1 6 × 1 7 5 × 7 8 மறுபடியும் இது என்ன பண்ணணும், 6 பெருக்கணும், பெருக்கிக்கலாமா. 6 × 30 மீதி 3, 42 45 மீதி 4, 48 52 இப்போ புள்ளி வைக்கணும். பாருங்கள் 2 தான் புள்ளி இருக்குது, 1 இல்லை. ஸோ பிரச்சனை இல்லை, பாருங்கள் இங்கே 1 இங்கே 1. ஸோ என்ன பண்ணிக்கணும், கடைசியிலருந்து 2 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வச்சாலே போதும், இந்த இடத்துல கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ கடைசியாக 0 வந்துச்சுன்னா அதை விட்டுடலாம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, 52.5 சென்டிமீட்டர் க்யூப்னு கிடைக்கும். இது வந்து ஒரு தீப்பெட்டிக்கான கன அளவு. நமக்கு என்ன வேணும், 12 தீப்பெட்டிக்கான கன அளவு வேணும். அப்போது என்ன கிடைக்கணும், 12 × 52.5 ஸோ ஒரு தீப்பெட்டிக்கு கிடைச்சத 12 பெருக்கினா போதும். ஸோ புள்ளியை விட்டுட்டு பெருக்கிட்டு கடைசியாக நம்ம புள்ளி வச்சுக்கலாம். பாருங்கள் 2 × 10 மீதி 1, 4 × 5 10 5 × 2 5 0 × 10 மீதி 1 3 6 அப்போது இந்த இடத்துல 6300 கிடச்சிருக்கு. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா. ஸோ கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வைங்க, என்ன வரும், இந்த இடத்துல புள்ளி வரும். ஸோ புள்ளிக்கு அப்புறம் வெறும் 0 மட்டும் இருந்ததுன்னா அதை விட்டுடலாம். மீது என்ன கிடைக்குது நமக்கு, 630 சென்டிமீட்டர் க்யூப்னு கிடச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 12 தீப்பெட்டிகள் அடங்கிய ஒரு கட்டோடது. ஸோ 1 கொடுத்துட்டாங்க, அதை கண்டுபிடிச்சி 12 பெருக்கினாலே நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சி, ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள், ஒரு குளத்தின் நீளம் அகலம் மற்றும் ஆழம் முறையே 20.5 மீட்டர் 16 மீட்டர் மற்றும் 8 மீட்டர் எனில் அந்த குளத்தின் கொள்ளளவை லிட்டரில் காண்க. ஸோ க்வெஸ்சனை தரவாக படிங்க. இந்த இடத்துல நீளம் அகலம் உயரம்னு கொடுக்கல, ஆழம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குளம் அப்படின்னா எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதை சுற்றி இருக்கும், இது நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீளம் இது, அகலம் இது, ஓகேங்களா. உயரம் என்ன, இந்த கீழே இருக்கும் இல்லையா நிலத்துக்கடியில், அதுதான் உயரம், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஆழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குளம் அப்படின்னாலே நம்ம ஆழம் தான் சொல்லுவோம், எத்தனை அடி ஆழம், எத்தனை மீட்டர் ஆழம் தானே சொல்லுவோம், அது வந்து உயரம்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ உயரம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆழம் அப்படின்னா ஹெச், இது எல், இது பி,
ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, குளத்தின் கொள்ளளவு. ஸோ கொள்ளளவுனாலும் கன அளவுனாலும் ஒன்று தான். இந்த குளத்தில் எவ்வளோ தண்ணி இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ கொள்ளளவுனாலும் கன அளவுனாலும் ஒன்று. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கன அளவு கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த இடத்துல லிட்டரில் தான் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நமக்கு மீட்டர் கியூபில் கிடைக்கும், ஏன்னா எல்லாமே மீட்டரில் இருக்குது. மீட்டர் கியூபில் கிடைக்கும், நம்ம அதை ஆயிரத்தால் பெருக்கினா தான் அது லிட்டராக மாறும். பாருங்கள், அப்போ குளத்தோட கொள்ளளவு என்ன பார்த்தீங்க அப்படின்னா LBH, ஓகேங்களா. நீளம் அகலம் உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 20.5 16.8 எல்லாமே மீட்டரில் தான் இருக்குது. ஸோ பெருக்கிக்கலாம், பாருங்கள் 205 × 16 பெருக்குனா என்ன வரும், கடைசியாக புள்ளி வச்சுக்கலாம், 5 × 30 × 2 = 12 5 × 2 என்ன கிடைக்குது, 0823 கிடைக்குது. ஸோ ஒரு ஸ்தானம் தான் இருக்குது. ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாலே போதும், இந்த இடத்துல வரும். புள்ளிக்கப்புறம் 0 மட்டும் இருந்ததுன்னா அதை விட்டுலாம். அப்போ 328 × 8 கிடைக்கும், ஓகேங்களா. இதை பெருக்கணும் பாருங்கள், 8 × 8 = 64 மீதி 6 16 × 22 = 24 26. ஸோ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு, 2624 கிடைச்சிருக்கா. இது பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் கியூப், ஏன்னா எல்லாமே மீட்டர். நமக்கு கன அளவு எப்படி கிடைக்கும், மீட்டர் கியூப்பில் கிடைக்கும். ஆனால் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, லிட்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ 1 m³ = 1000 L. நம்ம என்ன பண்ணிக்கணும், இங்கே 2624 மீட்டர் கியூப் இருக்கா. ஸோ என்ன பண்ணிக்கணும், அந்த வேல்யூஸை 1000 பெருக்கிக்கணும். அப்போது 2624 × 1000 போட்டால் தான் இந்த மீட்டர் கியூப் வந்து லிட்டராக மாறும், ஓகேங்களா. ஸோ என்ன கிடைக்கும், அப்படியே அந்த வேல்யூஸை எழுதி கடைசியாக 30 சேர்த்திக்கோங்க, அவ்வளோதான். அப்போ அந்த குளத்தோட கொள்ளளவு பார்த்திங்க அப்படின்னா லிட்டரில் மாறிடும், ஓகேங்களா. ஸோ மீட்டர் கியூபில் கொடுத்துருந்தாங்கன்னா லிட்டராக மாற்றுறதுக்கு நம்ம 1000 பெருக்கினாலே போதும், ஓகேங்களா. நம்ம அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்க. ஒரு சாக்லேட் பெட்டியின் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே 5:4:3 என்ற விகிதத்தில் உள்ளது. அதன் கன அளவு 7500 cm³ எனில் அதன் பக்க அளவுகளை காண்க. ஸோ இந்த இடத்துல கனச்செவகம் கனச்சந்திரம்னு எதுவும் கொடுக்கல, சாக்லேட் பெட்டின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஆனால் இந்த இடத்துல நீளம் அகலம் உயரம்னு கொடுத்ததால அந்த சாக்லேட் பெட்டி எந்த வடிவத்தில் தான் இருக்குது, கனச்செவக வடிவத்தில் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, விகிதத்தில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி விகிதத்தில் கொடுத்துட்டாங்கன்னா அதோட அளவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க, கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 5x, அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 4x, உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 3x. கொடுத்துருக்க விகிதத்துக்கூட நான் ஒவ்வொன்றுக்கும் எக்ஸால் பெருக்கி போட்டுக்கிறேன், கடைசியாக எக்ஸை கண்டுபிடிச்சி அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அதோட கன அளவு. ஸோ அந்த சாக்லேட் பெட்டியோட கன அளவு என்ன, L×B×H = 7500 cm³, ஓகேங்களா. ஸோ அந்த வேல்யூஸை தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்கள், 5x, 4x, 3x = 7500. ஸோ பெருக்குனா என்ன வரும், x³ ஆயிரும், ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஐநா 20 × 3 = 60. அப்போ 60 × x³ = 7500. x³ மட்டும் வேணுமா, இந்த 60 ஈக்குவேஷன் க்ரஸ் பண்ணால் டிவைடட் பைல வரும். அப்போ 7500 / 60. இப்போ இதை அடிச்சு போடலாமா, பாருங்கள் 0 க்கு 0 கேன்சல் ஆகிடும். 6 அடிச்சுன்னா 1 6 6 மீதி 1 15, 2 6 12 மீதி 3 30, 5 6 30, ஓகேங்களா. ஸோ x³ வந்து 125 கிடைச்சிருக்கு. இந்த 125 5³ எழுதலாம், 5 × 25 = 25 × 5 = 125. ஸோ க்யூபும் கேன்சல் ஆயிரும், எக்ஸோட வேல்யூ நமக்கு 5 கிடைச்சிடும், ஓகேங்களா. ஸோ இந்த 5 கொண்டு போய் ஒவ்வொன்று கூட நம்ம பெருக்கணும் அப்படின்னா நீளம் அகலம் உயரம் இந்த மூணுமே கிடைச்சிரும், ஓகேங்களா. பாருங்கள், இப்போ 5 × x வந்து 5, அப்போ 25, 4 × x 5 × 5 = 20, 3 × x 5 = 15. ஸோ இந்த வேல்யூஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நமக்கு சென்டிமீட்டர் க்யூபில் கொடுத்துருக்காங்களா, அப்போ பக்கத்தோட அளவு எல்லாமே எப்படி இருக்கும், சென்டிமீட்டரில் இருக்கும், ஓகேங்களா. அவ்வளோதான், இதுதான் வந்து ஆன்சர், ஓகேங்களா. புரியுதுங்களா. இந்த சம்மோட பார்த்தீங்க அப்படின்னா 9th standard பார்த்தோம் இல்லையா, 3D இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது, ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம 6th standard இருந்து 9th standard வரைக்கும் இருக்க அளவியல் டாபிக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா 10th standard இருக்க அளவியல் டாபிக் பார்க்கலாம்.
அது வந்து 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 7ல அளவியல் டாபிக் இருக்கும். அதுக்கு கீழே இருக்க எல்லா சமயம் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உருளை, கூம்பு, கோளம் இந்த மாதிரியெல்லாம், அதோட வலைபரப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, மொத்த பரப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஓகேங்களா. அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.